பண்டாரவேலை தபால்கந்த பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் 3 வருடங்களாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். பண்டாரவளை தபால்கந்த பகுதியில் கடந்த 2014 டிசம்பர் மாதம் 26 தேதி ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர். தபால்கந்த பகுதியில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தெரிவித்து மக்களை வெளியேறுமாறு ஏற்கனவே அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் செல்வதற்கு இடமின்றி இந்த மக்கள் தபால்கந்த பகுதியிலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். இதனையடுத்து மண் சரிவு ஏற்பட்டமையினால் குறித்த பகுதியில் வசித்த 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பண்டாரவளை நகரசபையில் 15 நாட்கள் தங்க வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இவர்கள் அனைவரும் பண்டாரவளை பகுதியில் உள்ள மத வழிபாட்டு தலம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் பூராகலை வீதியில் உள்ள சனசமூக நிலையத்தில் தங்க வைக்கப்பட்ட இவர்களுக்கு எந்தவித வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனசமூக நிலையத்தில் அடிக்கடி பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதால் இந்த மக்கள் வெயிலிலும் மழையிலும் அல்லல்பட்டு வாழ்ந்துள்ளனர். தமது பிரச்சினைகளுக்கு அதிகாரிகளினால் தீர்வு வழங்கப்படாத நிலையில் சொந்த செலவில் கொட்டில்கள் அமைத்து இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தொழுதுக்குறோம், திங்கிற குளிக்கிறதுல இதுல தான் இந்த 4 காம்பரா தான் நாங்க 4 பேர் இருக்கிறோம். அந்த 2 டொய்லெட் தான் இருக்கு. டொய்லெட் நஜீஸ் ஆகுது, தண்ணியும் 10 நாளைக்கு 15 நாளைக்கு தண்ணி வர எங்களை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்ல, வாரங்களும் இல்ல, போறாங்களும் இல்ல, சந்த கேட்க மட்டும் கையை கும்பிட்டு வர. மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு நிற்கதிக்குள்ளாகியுள்ள தமக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்க வேண்டும் என பண்டாரவளை தபால்கந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.